எஃப்டிபி தமிழர்களுக்கு இனிய வணக்கம். வம்சி, தொடர்ந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியை பற்றி பேசிட்டு வரோம். இப்போ கொஞ்சம் வந்து அடிக்கிற வெயிலுக்கு தாங்க முடியல, கொஞ்சம் வந்து குழு குழுன்னு கொஞ்சம் மலைப்பிரதேசத்துக்கு போவோம். நம்ம நீலகிரி தனித்தொகுதி, நீலகிரி தனித்தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து திமுக சார்பாக தெரிஞ்ச விஷயம், ஆராசா தான் வந்து போட்டிடுவார். ஆல்ரெடி அவர் தான் அங்கே ஜெயிச்சவரும், ஆராசா போட்டிடுவார். பிஜேபியில் வந்து வேற வழியே இல்லாமல் எல்முருகனை திரும்ப கலங்காடுற வைக்கிறாங்க. நான் பாட்டுக்கும் டெல்லியில் அமைச்சராக இருக்கேன், என்ன எங்கே அப்படி இழுத்து விடுறீங்கிற மாதிரி நிற்கிறாரு அவர். இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் முன்னாள் சபாநாயகர் திரு தனபால் அவர்களின் மகனான லோகேஷ் அவர்கள் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு எதிரியாக நானும் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாரு. ஸோ இந்த நீலகிரி இந்த பகுதி எப்படி இருக்க போது, தொகுதி எப்படி இருக்க போது, ஆராசாக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்க போதுங்கிறதா மேட்டரா? சரி, நீலகிரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பிஜேபி வந்து எப்போ முருகன் வந்து 2021 அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்கினோ அப்போ ஆக்கும்போதே அவர் டேர்ம் வந்து April 2024 முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் பைப்போலில் தான், அவர் ராஜ்யசபா பைப்போல் தான். இப்போ வந்து ஸோ April 2024 முடியும்போது கண்டிப்பாக மறுபடியும் லோக்சபா கண்டஸ்ட் பண்ணணும் அப்படின்ற தீர்மானிச்சு. அப்போ லோக்சபா கண்டஸ்ட் பண்ணுன்ற போது வெஸ்ட் ஜோனில் இருக்க ஒரே ரிசர்வ்டு கான்ஸ்டன்சி நீலகிரி தான். ஸோ நீலகிரி, ஸோ நீலகிரியில் வந்து அவருக்கு வந்து ஒரு மூணு வருஷம் டைம் அவங்க கொடுத்தாங்க. நீங்கள் தொகுதிக்கு எப்படியோ ஒர்க் பண்ணி இவர் வந்து நீங்கள் எப்படி ஜெயிக்கிற பொசிஷனுக்கு வந்துருங்கன்னு. ஆனால் மூணு வருஷம் கழிச்சும் அவங்க வந்து மறுபடியும் ராஜ்யசபாவுக்கு எப்போ நாமினேட் பண்ணாங்களோ அப்போவே அவங்க தெரிஞ்சிருச்சு இங்கே தேராதுன்னு அவங்க ஒர்க்குன்னு. ஸோ பாஜகவோட இன்டர்னல் கான்ஃப்ளிக்ஸ் நிறைய காரணமாக இல்லை முருகனால் அந்தளவு ரீச் பண்ண முடியலையான்றதுல, பட் நீலகிரியில் வந்து அவர் இன்னும் நிறைய எஃபர்ட் போட்டுருந்தோம். ஏன்னா நம்ம ஜெயிச்சா இந்த நபர் கன்ஃபார்மா மந்திரின்ற ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்ணி அதுலேயே நிறைய ஓட்டு வந்துடலாம். ஆராசா ஜெயிச்சு இன்னும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்து ஆராசா மந்திரி தான். பட் பிஜேபி ஆட்சி வரும்ன்ற அந்த பொசிஷன்ல இருக்கும்போது இவங்க நம்ம என்ன ஜெயிக்குவீங்கன்ற அந்த இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணலாம். பட் அவர் அதை மிஸ் பண்ணிட்டாரு. பிளஸ் மெயினாக ஆராசாவை பொறுத்த என்னன்னா, ஆராசாவுக்கு இந்த தொகுதி வந்து ரொம்ப தொகுதி நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே லோக்கல் டிஎம்கே நிர்வாகிகளோட கூட நிறைய 2014 அந்த வேவ் ஏடிஎம்கே பெரிய அளவுக்கு கூட மார்ஜின் ரொம்ப கம்மியாக தோத்ததால் ஆராசா ஒருத்தர் அவர் மீது இந்த அந்த 2G அலிகேஷன்ஸ் அவ்வளோ இருந்த பீரியட்லேயே அவரை ஜெயிச்சார். ஸோ தொகுதி நல்லா பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா அவர் மேலே இப்போ ரீசெண்டாக ஒரு கிரிட்டிசிசம் வரணும்னா, இந்த ஜெயலலிதா மாறி இருக்கப்ப அருந்ததீர் கம்யூனிட்டி மத்தியில் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அருந்ததீர் ரெப்ரஸன்டேஷன் அப்படின்ற வரும்போது அவங்க வந்து அருந்ததீர் வெஸ்ட் ஜோனில் அதிகமாக இருக்காங்க. ஸோ வெஸ்ட் ஜோனில் அவங்க ரெப்ரஸன்டேஷன் கேட்கும்போது நீலகிரியில் இயல்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் வரும். பட் நீலகிரியில் வந்து இவர் ஊர் நீலகிரி கிடையாது. ஸோ ஆரம்பத்தில் நான் எனக்கு வந்து டாக்டர் இவரதை எதிர்த்து தான் வரம் திருவள்ளூருக்கு மாற்றப்படுவார்னு. பட் டிஎம்கே சான்ஸ் இருக்க விரும்பலை இவர் நீலகி. ப்ளஸ் நீலகிரி நிர்வாகிகள் வந்து இவர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். இதில் என்ன ஃபேசினேட்டிங் திங்கன்னா, நீலகிரி அந்த கான்ஸ்டியன்சிக்குள்ளே அந்த பரையர் கம்யூனிட்டி அதிகமாக இருக்காங்க. பரையர் ஸோ அதில் பெரிய அட்வான்டேஜ். நீலகிரி வந்து கொங்கு அண்டே வெஸ்ட் ஜோன்லேயே டிஎம்கே மோஸ்ட் ஃபேவரபுளாக இருக்க ஒரு ஏரியா. ஏன்னா அந்த ஹில்ஸில் வந்து டிஎம்கே ரொம்ப பாப்புலர், பிளெயின்ஸில் தான் டிஎம்கே இருப்பாங்க, ஹில்ஸில் வந்து டிஎம்கே நல்லா பாப்புலராக இருக்குன்ற பட்சத்தில் அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அங்கே மினிஸ்டர் குன்னூர் ராமச்சந்திரன் கூட இவங்க கேபினெட்டில் மாற்றப்படுவார்னு வரும்போது ராஜாவே இன்டர்ஃபியர் பண்ணி இல்லை நீங்கள் மாற்றாதீங்க அவருக்கு லோக்சபாவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அங்கே டிஎம்கேவோ பேஸை ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு, ஸ்ட்ராங்காக பேஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் அவர் இன்னொரு இப்போ ஏடிஎம்கே பிஜேபின்னு வரும்போது ஏடிஎம்கேனும் ஒரு அருந்ததி கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அது தனபால் இது இப்போ படம் கூட இந்த மாமன்னன் படத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்டேக்ஸ் அவர் ஸ்டேச் ரொம்ப அட்டென்ஷன் அவர் பக்கம் நிறைய அட்டென்ஷன் இருக்கு. வெல்முருகன் ஒரு மினிஸ்டர்ன்ற போது அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஓட்டுக்கு தான் ஃபைட் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்து ஹில்ஸில் வந்து அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை, பிளெயின்ஸில் வந்து மேட்டுப்பாளையம் அவினாஷில் தனபால் எம்எல்ஏ இருக்காரு அவர், அப்புறம் பவானி சாகர் இங்கெல்லாம் வந்து அவங்க ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. பட் ஹில்ஸில் வந்து அவங்கள அவ்வளோ இல்லாததால் ராஜா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பெரிய லீடர். பிஜேபியும் வந்து இந்த ஏடிஎம்கே ஓட்டு தான் கொஞ்சம் ஸ்பிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. தவிர டிஎம்கே ஓட்டு அவங்க இப்போ இன்டாக்டாக இல்லை. அவங்க கூட இந்த படுகர் கம்யூனிட்டிக்கு வந்து நீங்கள் எஸ்டி ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கே எந்தளவுக்கு அக்செப்டன்ஸ் கிடைக்கணும்னு தெரில. பட் அது அந்த மாதிரி நிறைய சில விஷயம் ட்ரை பண்ணாங்க, பட் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இதில் வந்து ஏன்னா நாம் தமிழர் அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க
இவங்க பரையர் கேண்டிடேட் போட்டிருக்காங்க, அருந்தே ரெண்டு பேருக்கு, நம்ம வேற இன்னொரு மேஜர் தலித் கம்யூனிட்டியா தேவேந்திர கோயிலாளர் பல்லர் கம்யூனிட்டி வந்து இந்த பல்லர் கம்யூனிட்டியில ஒரு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க அந்த அந்த டிஃப்ரெண்டா பண்ணணும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இங்க பெருசா ஸ்ட்ரக்சர்ல. ஸோ ராஜாவுக்கு வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளான இதுதான், எதிர எதிரணியில் வர இதுதான் கொஞ்சம் பிரியும். ஒருவேளை எல்முருகன் நல்லா ஒர்க் பண்ணியிருந்தா, எல்முருகன் ஒர்க் பண்ணியிருந்தா அவரை ஜெயிக்கலாம். ஸோ நீங்கள் சொல்கிறபடி வந்து ஆ ராசாவுக்கு வெற்றி வந்து உறுதி செய்யப்பட்டிருக்குது கண்டிப்பாக வந்து. ஏன்னா நம்மளோட சும்மா நம்ம பேசலை, ஃபீல்டு நம்ம விசாரித்த வரைக்கும் ஆ ராசாக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். சப்போஸ் வந்து எல் முருகன் இதில் வந்து ஒரு ஒரு மூணாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார், மக்களால் வந்து மூணாவது இடத்துல தள்ளப்பட்டார்னா, ஸோ அவரோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்? அவர் எப்படி இருந்தாலும் வந்து ராஜ்யசபை எம்பி அமைச்சராக இருப்பார், அது ஒரு விஷயம். பட் அந்த ஒரு தோல்விக்கான அந்த தோல்வி இம்பாக்ட் அவருக்கு எப்படி வந்து பாதிக்கும்? அப்படி இம்பாக்டா, அப்போ நீங்கள் உங்களுக்கு எம்பி கொடுப்பாங்க, அடுத்து மந்திரி பதவி கொடுப்பாங்களான்னு தெரியாது. அவங்க மந்திரி இப்போ எம்பியோட மந்திரி பதவி கொடுப்பாங்கிற மாதிரி டாக் இருக்கு. எந்த மந்திரின்றது இவர் பெர்ஃபார்மன்ஸ், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணிதான் இருக்கு. இவர் அளவுக்கு நான் ரெண்டாவது இடம் வந்து ஒரு நெருக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எல்முருகன் மாதிரி ஒருத்தர் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம அடுத்த ஒரு நீங்கள் உடனே அவங்க அசம்பிளிக்கு ஒரு தொகுதி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அவங்க அசம்பிளியில் ஜெயிச்சாங்கன்னா ராஜ்யசபா சேமிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே மூணாவது இடம் பட்சத்தில் அவங்க மந்திரி கூட ஆக மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, அப்படியே வச்சிருப்பாங்க. இவர் அசம்பிளியில் ஜெயிச்சதை வந்தால் உண்டு. அசம்பிளியில் ஜெயிக்கிறது தான் வந்து அவரோட அது ஒரு பெரிய சேலஞ்சு. இப்போ பார்ப்போம், ஏன்னா வந்து நீலகிரி எப்படி அமைய போகுது அப்படிங்கிறது, ஆராசக்கு வெற்றி வாய்ப்புங்கிறது பிரகாசமாக இருக்குது. ஸோ மீதி ரெண்டாவது மூணாவது தான் வந்து அடுத்தடுத்த யார் அதில் மக்கள் முடிவு என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அடுத்தது இன்னொரு டிஃப்ரெண்டான ஹில்ஸை பற்றி பேசி கொஞ்சம் கீழே வருவோம். ஹில்ஸ் தான் முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு ஒரே அது போகிறது பார்ப்போம். மீண்டும் இன்னொரு தொகுதியை பற்றி பேசுவோம். வம்சி, வணக்கம்.